வணக்கம் சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் விக்னேஸ்வரன் பார்த்திபன். இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்களின் அடிப்படை வசதி மேம்பாட்டில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தும் பிரதமர் உறுதி. இன சமய வெறுப்பை தூண்டும் செய்திகள் கண்காணிக்கப்பட வேண்டும் துணை பிரதமர் உத்தரவு. நிமோகோகோல் தடுப்பூசி 4 மற்றும் 5 வயது சிறாருக்கு விரிவுபடுத்தப்படுகிறது சுகாதார அமைச்சர் தகவல். மக்களின் அடிப்படை தேவைகள் தொடர்பான சிக்கலுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் அதற்கான கடப்பாட்டையும் உறுதியையும் ஒருமைப்பட்ட அரசாங்கம் கொண்டிருக்கிறது. அவ்வகையில் சபாவில் கல்வி, நீர் விநியோகம், சாலை வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்தார். மக்களின் அடிப்படை சிக்கலுக்கு தீர்வு காணும் முயற்சி செம்மையாக நிறைவேற கூட்டரசு மாநில அரசுகளுக்கு இடையே அணுக்க ஒத்துழைப்பு தேவை. அத்துடன் சபாவின் சிக்கல்களை தீர்ப்பதில் தமக்கு தனிப்பட்ட அக்கறை உண்டு என்று கூறிய டத்தோஸ்ரீ அன்வார், பிரதமர் பதவியேற்ற பின் அந்த தென்றல் புடைசூழ் மாநிலத்துக்கு மும்முறை வருகை அளித்திருப்பதையும் நினைவு கூர்ந்தார். 2023 காமத்தான் விழாவை நிறைவு செய்து வைத்து பிரதமர் உரையாற்றினார். முன்னதாக காமாத்தான் விழா மற்றும் காவாய் நாள் விழா வாழ்த்தை சமூக ஊடகம் வாயிலாக பிரதமர் வெளியிட்டார். நாட்டின் பண்பாட்டு பல்வகைமையை அனைவரும் புரிந்து கொள்ளும் முயற்சிகள் தொடரப்பட வேண்டும் என்றும், மக்களுக்கு இடையே பரிவும் அன்பும் ஓங்க செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அதில் கேட்டுக்கொண்டார். பல இன சமய பண்பாட்டு பின்புலன்களை கொண்ட இந்நாட்டில் அத்தகைய முயற்சிகள் தொடர்ந்து மேலோங்க வேண்டும் எனும் அவாவையும் அவர் வெளிப்படுத்தினார். சபா சரவாக் மக்களின் தனித்துவமான பண்பாட்டு கூறுகள் மலேசியாவின் மாண்புக்கு மேலும் சிறப்பு சேர்ப்பதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் பெருமிதம் தெரிவித்தார். மலேசிய ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கான ஒரு நற்செய்தி. தீபகற்ப ஊக்கத்தொகை மற்றும் சபாசரவா ஊக்கத்தொகைக்கு பதிலாக அவர்களுக்கு வட்டார ஊக்கத்தொகையை நீட்டிக்க அரசு இணக்கம் தெரிவித்துள்ளது. ஜூலை 1 அது நடப்புக்கு வருவதாக பிரதமர் அறிவித்தார். அந்த ஊக்கத்தொகைக்கு என கூடுதலாக 8,78,00,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் 33,586 பேர் பயனடைவர். இதற்கு முன் வட்டாரங்கள் மாறிய ஆயுதப்படை அதிகாரிகளும் உறுப்பினர்களும் BISS மற்றும் BISM ஊக்கத்தொகைகளை பெற்று வந்தனர். எனினும் மற்ற சேவைகளில் உள்ள அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் வட்டார ஊக்கத்தொகையை காட்டிலும் அந்த இரு ஊக்கத்தொகைகளின் விகிதம் குறைவு என்பதை டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டினார். அதிகரிக்கும் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கவும் தீபகற்பத்தில் இருந்து சபா சரவாக்கிற்கு சேவையாற்றச் செல்லும் ATM அதிகாரிகளை ஊக்கப்படுத்தும் வகையிலும் அந்த 3 ஊக்க நிதிகளும் வழங்கப்படுகின்றன. இன சமய வெறுப்பை தூண்டும் வகையிலான அரசியல்வாதிகளின் பதிவுகளும் கூற்றுகளும் கண்காணிக்கப்பட வேண்டும். தொடர்பு இலக்கவியல் அமைச்சும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமும் அதனை மேற்கொள்ள வேண்டும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமாசைட் ஹாமிடி பணித்தார். சுதந்திரமான ஊடகத்தினர் மையம் இன சமயவாத பின்னணியை கொண்ட செய்திகள் உழவுவதை அம்பலமாக்கியது. தன்னலமிக்க அரசியல்வாதிகள் பரப்பும் அதுபோன்ற செய்திகள் குறித்தும் அவற்றை முறியடிப்பதின் தேவை குறித்தும் அந்த மையம் மேற்கொண்ட ஆய்வை அவர் சுட்டினார். அரசியல் லாபத்திற்காக சிலர் அதுபோன்ற செய்திகளை உருவாக்குகின்றனர். குறிப்பிட்ட கட்சியை சமயத்திற்கு எதிரானதாக காட்டி அதன் மேல் தவறான பிம்பத்தை ஏற்படுத்தவும் அவர்கள் முயல்கின்றனர். இது ஒரு சமயத்தை பின்பற்றும் கட்சி ஆதரவாளர்கள் இடையிலும் பிளவை ஏற்படுத்துகிறது. எனவே பிரிவினையை தூண்டும் செய்திகளை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் கண்காணிக்க வேண்டும் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஆமா சாஹிட் அமிடி வலியுறுத்தினார்.
முன்னதாக குமாஸ் தாஃபீஸ் பாலர்பள்ளி திட்டத்தை புறநகர் வட்டார முன்னேற்ற அமைச்சருமான டத்தோஸ்ரீ அமர் சஹீத் நிறைவு செய்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சிறார் பராமரிப்பு மையம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறையின் 10,174 ஆசிரியர்களின் மாத சம்பளத்தை மறு சீராய்வு செய்யும் பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அவர்களின் தகுதிக்கும் பட்டறிவுக்கும் ஏற்ப ஊதியம் அமைவதை உறுதி செய்ய அது தேவை. அந்த பரிந்துரைக்கு செயல் வடிவம் கொடுப்பது தொடர்பில் பொது சேவைத்துறையுடனும் நிதி அமைச்சுடனும் பேச்சுகள் மேற்கொள்ளப்படும். சிறார் பராமரிப்பு மையங்களில் சான்றிதழ் வைத்திருப்போரும் பட்டய கல்வி முடித்தோரும் முதுகலை பட்டதாரிகளும் இருப்பதை அவர் சுட்டினார். எனவே அவர்களின் தகுதிக்கு ஏற்ப வேலை திட்டம் நடைமுறைப்படுத்துவது உறுதி செய்யப்படும் என துணை பிரதமர் விளக்கினார். மலேசியாவின் செம்பனை எண்ணெய் தொழில்துறை மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தப்பெண்ணம் அகலும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மலேசியாவும் அங்கம் வகிக்கும் செம்பனை எண்ணெய் உற்பத்தி நாடுகள் மன்றம் சிபிஓபிசி முன்வைத்த காடுகள் அழிப்பு கட்டுப்பாட்டு விதிகளை செயல்படுத்துவது குறித்த பரிந்துரைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் செவிசாய்க்க முன்வந்துள்ளது. அந்த பரிந்துரையை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்க ஆயத்தமாக இருக்கும் வேளை உள்நாட்டு செம்பனை உற்பத்தியை அது உந்தச் செய்யும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் கோடி காட்டினார். சிறப்பு பணிப்படையின் வாயிலாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அந்த விதிகள் தொடர்பில் சிபிஓபிசி தொடர் கலந்துரையாடல் மேற்கொள்ளும் என தோட்ட மூலப்பொருள் அமைச்சருமான அவர் தெரிவித்தார். காடுகளை அழிப்பது தொடர்பிலான ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளை பின்பற்றுவதில் நிலவும் நடைமுறை சிக்கலையும் அவர் சுட்டினார். அவை இயற்றப்படும் போது மலேசியாவின் கருத்து செவிமடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் நினைவுபடுத்தினார். விரைவில் ஐரோப்பிய ஒன்றிய நிகராளி மலேசியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் வருகை புரிவார் என குறிப்பிட்ட அவர், அந்த விதிகள் தொடர்பில் அவருடன் கலந்துரையாடல் நடத்தப்படும் என டத்தோஸ்ரீ ஃபடிலா குறிப்பிட்டார். நீமோகோக்கால் தடுப்பூசி இனி 4 மற்றும் 5 வயது சிறாருக்கு விரிவுபடுத்தப்படுகிறது. நாளை முதல் அடுத்த ஆண்டு மே 31 வரை அந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். 2018-2019 ஆண்டு பிறந்த சிறாரிடையே பரவும் நியூமோகோக்கல் சளிக்காய்ச்சல் நோய்க்கு எதிரான பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் அந்த தடுப்பூசிகளை வழங்குவதற்கான முனைப்பு முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சிறாரின் தொண்டையிலும் செவிகளிலும் பரவும் நியூமோகோக்கல் நோயால் மருத்துவமனைகளில் தங்கி சிகிச்சை பெற்ற 5 வயதுக்கும் கீழ்ப்பட்ட பிள்ளைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை சுகாதார அமைச்சு சுட்டியது. தடுப்பூசி போடுவதற்கு பெற்றோர் சுகாதார மையத்துக்கு பிள்ளைகளை நேரடியாக அழைத்துச் செல்லலாம். அது தவிர மைசஜாத்ரா வாயிலாகவும் சந்திப்பு உறுதியை பெற்றுக்கொள்ளலாம். நாட்டில் 4 மற்றும் 5 வயதிலான 1 கோடி சிறாரில் 7 லட்சம் பேருக்கு தடுப்பூசிகளை வழங்க சுகாதார அமைச்சு இலக்கிட்டிருப்பதாக டாக்டர் ஜலிஹா குறிப்பிட்டார். புகைப்பிடிக்கும் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் நிக்கோட்டின் அடங்கிய எல்லா புகைக்கும் பொருள்களும் கண்காணிக்கப்படும். 2023 பொது சுகாதாரத்தை முன்னிறுத்தி புகைக்கும் பொருள்களை கட்டுப்படுத்தும் சட்ட வரைவு அதனை உறுதி செய்யும் என சுகாதார துணை அமைச்சர் லுக்கானிஸ்மாங் அவாங் சவுனி நம்பிக்கை தெரிவித்தார். அந்த சட்ட வரைவு அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இளம் தலைமுறையினரை பாதுகாக்க புகைக்கும் பொருள்களை கட்டுப்படுத்தும் அந்த சட்ட வரைவு மிக அவசியம். மின்னியல் சிகரெட் அல்லது வேப் உள்ளிட்ட புகைக்கும் பொருள்களை கட்டுப்படுத்துவது ஒரு தலைமுறை மத்தியில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்கான விதிகளை செயல்படுத்துவது முதலிய 2 முதன்மை கூறுகளை அந்த சட்ட வரைவு உள்ளடக்கியுள்ளது. முந்தைய அரசாங்கம் கலைக்கப்பட்டதால் அந்த சட்ட வரைவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இயலவில்லை. எனினும் அதனை இயற்றுவதில் இருந்து சுகாதார அமைச்சு ஓயப்போவதில்லை என லுகா நிஸ்மான் சுளுரைத்தார். புகை சொந்த செலவில் நாம் தேடிக்கொள்ளும் வினை, அணு அணுவாய் ஆளை கொள்ளும் கொடிய பழக்கம், உலகில் 10 1/10 வாழ்க்கையை முடிய புகையிலேயே காரணம். அத்தனை ஆபத்தானதா புகை? ஆராய்கிறார் நம் செய்தியாளர் புன்ஷங் பிரேம்.
110 கோடி உலகில் புகைப்பழக்கம் எனும் அடிமை சங்கிலியில் பின்னி கிடப்போரின் எண்ணிக்கை. வாழ்நாள் முழுவதும் புகைத்து கொண்டே இருப்பவர் தன் ஆயுட்காலத்தில் 10 முதல் 11 ஆண்டுகளை இழக்கிறார். உலகம் முழுவதும் ஒவ்வொரு 8 வினாடிக்கும் ஒருவர் புகையிலைக்கு பலியாகிறார் என்பதும் மற்றொரு திடுக்கிடும் தகவல். புகைப்பதால் உண்டாகும் கேட்டை எடுத்துரைக்கத்தான் உலக சுகாதார நிறுவனம் ஆண்டுதோறும் மே 31ஆம் தேதியை உலக புகையிலையற்ற நாளாக அறிவித்திருக்கிறது. நமக்கு தேவை உணவு புகையிலை அன்று என்பது அதன் இவ்வாண்டுக்கான கருப்பொருள். ஸ்ட்ரோக்ல இருந்து இந்த ரத்த பொதிப்பு, மாரடைப்பு, கால் கைகளுக்கு இந்த ரத்தம் போய் போய் சேரக்கூடிய இந்த ரத்த குழாய்கள்லாம் வந்து மது மதுவாக அடைப்பு அடைத்து அதனால வந்து ரத்தம் சீராக இல்லாதனால புண்ணு ஏற்பட்டு அந்த புண்ணு வந்து ஒழுங்காக ஆறக்கூடிய தன்மைகள் எல்லாமே புற்றுநோய் என்ற பாதிப்பு நாசிலிருந்து வாயிலிருந்து நாக்கிலிருந்து இந்த நுரையீரலிருந்து நம்மளோட வயிற்று கணையம் இந்த மாதிரி ரத்தத்தை உற்பத்தி கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய நம்ம எலும்புக்குள்ளே உள்ள இடத்தெல்லாம் வந்து புற்றுநோய்க்கும் சம்பந்தம் ஒரு நேரடி சம்பந்தம் இருக்கின்றது. புகைப்பழக்கத்தால் உடலில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதனை தடுக்க என்னதான் வழி? அவங்களுக்கு அருகாமையில் உள்ள மருத்துவமனையோ கிளினிக்லேயோ வந்து இதற்கு தேவையான சில வழிகள்லாம் போய் அவர்களுக்கு கேட்கலாம். உடல் பயிற்சியோ உள்ள அந்த நேரத்தில் நல்லா தண்ணி குடிக்கிறது, அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மித்த விஷயங்களை ஈடுபடுத்துறது, இந்த புகைப்பிடிக்கக்கூடிய சில அந்த காரணத்தை உண்டுபடுத்த இல்லாமல் இருக்கும். சில நேரத்தில் போனீங்களா நம்ம வந்து இந்த சூதாடுற நேரத்துலையோ இதை வந்து இந்த தண்ணி குடிக்கிற நேரத்தில் வந்து புகையை வந்து உடனடியாக அதோட சேர்ந்து குடிப்போம். இந்த மாதிரியான சூன்றுதல் பண்ண விஷயங்களை புகைப்பவர்கள் பெரும்பாலும் சொல்வது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுவேன் என்பது. ஒரு நிமிடத்துக்குள் ஆரம்பித்த புகைப்பழக்கத்தை ஒரே நொடியில் கைவிட வைராக்கியம் தேவை. அதுதான் சிகரெட்டிலிருந்து விடுபட முதல் படி. நம்மளை மட்டும் பாதிக்காது, அப்கமிங் ஜெனரேஷன், அதுவும் நம்ம பக்கத்தில் உள்ளவங்க சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்கிற ஒரு விஷயம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஸ்மோக்கிங் இஸ் வேறு பேட் ஹேபிட்லாம். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சிகரெட் வந்து தொட்டதே இல்லை. அது காரணம் வந்து எங்கள் ஃபாதர் வந்து ஒரு வந்து அவர் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர். ஸோ அவர் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பார் என்றைக்குமே வந்து இந்த சிகரெட் வந்து தொட்டாதீங்கட்டு. ஸோ அது கேட்டு கேட்டு வந்து இப்போ வரைக்கும் வந்து நான் வந்து சிகரெட் வந்து என் வாழ்க்கையில் தொட்டதே இல்லை. அவங்களுக்கே தெரியணும் அது வந்து கெட்டது நம்ம நிப்பாட்டிடணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சு அது அவங்களே சொந்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணால் ரொம்ப நல்லது. சிகரெட் மட்டுமல்ல எல்லா போதைப் பொருள்களுமே மனித குலத்துக்கு எதிரானவையே. அதை உணர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்க எல்லோரும் கரம் கோர்க்க வேண்டும். அப்போது சாத்தியம் புகையிலை இல்லாத பெருவாழ்வு. புகை மரணத்தின் நுழைவாயில், இறப்பு நிச்சயமே என்றாலும் பணம் கொடுத்து ஏன் அதனை வாங்க வேண்டும்? ஒன்றை மட்டும் நினைவில் கொள்வோம், இன்றை தொலைத்து நாளையை தேடுவதில் அர்த்தமில்லை. புகையிலை நம் உயிரை முடிக்கும் முன் நாமே அதை நிறுத்தி விடுவது சாலச் சிறந்தது. புகையிலை வெறுப்போம், நல்வாழ்வை வரவேற்போம். ஆர்டிஎம்காக புன்ஷியோங் பிரேம். ஒருங்கிணைந்த அந்நிய நிபுணத்துவ தொழிலாளர் விசா முறைமை June 15 தொடங்கும். அந்த விசா முறைமை வாயிலாக வேலை அட்டையை விண்ணப்பிக்கும் செயல்முறையும் கட்டம் கட்டமாக நடப்புக்கு தொடர்ந்து வரப்படும் என பொருளாதார அமைச்சர் ரஃபீஸ் ரம்லி குறிப்பிட்டார். அயல்நாட்டு தொழிலாளர்களை அங்கீகரிக்கும் முகவர்களும் ஒழுங்குமுறை தரப்புகளும் தங்களின் நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும். எக்ஸ்பர்ட்ஸ் கேட்வே என அறியப்படும் அந்த புதிய விசா முறையின் வழி வேலை அட்டையை அங்கீகரிக்கும் செயல்முறையும் சரிபார்க்கப்படுவது அவசியம் என அமைச்சர் வலியுறுத்தினார். முதல்கட்ட செயல்முறையில் எக்ஸ்பர்ட்ஸ் கேட்வே அமைப்பை டேலண்ட் காப் நிறுவனம் முழுமையாக மேம்படுத்தும். வரும் August 15 தொடங்க இருக்கும் 2ஆம் கட்ட செயல்முறையில் நடப்பில் இருக்கும் அங்கீகார முகப்புகளும் ஒழுங்குமுறை தரப்புகளும் API அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்படும். பமுடா வணிக வசதிக்கான சிறப்பு பணிக்குழு கூட்டத்துக்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ரஃபீஸி பேசினார். நாடு முழுவதும் உள்ள 300 சட்டவிரோத குப்பை ஒழிப்பு இடங்களை இவ்வாண்டுக்குள் அகற்ற அரசு இலக்கு கொண்டுள்ளது. அதன் வழி சுற்றுச்சூழல் தூய்மையை பேண முடியும் என ஊராட்சி மேம்பாட்டு அமைச்சர் ஞாங்கோர் மீன் நம்பிக்கை தெரிவித்தார்.
அமைச்சராக பதவி ஏற்ற 100 நாள்களில் 128 சட்டவிரோத குப்பை ஒழிப்பு இடங்களை அகற்றியுள்ளதாக ங்கா குறிப்பிட்டார். அந்த முயற்சி தொடரும் என அவர் கோடி காட்டினார். இவ்வாண்டுக்குள் 300 சட்டவிரோத குப்பை ஒழிப்பு இடங்களை அகற்ற இலக்கு வகுக்கப்பட்டுள்ளது. தொழிற்பேட்டைகள் அதிகமுள்ள மாநிலமான ஸ்லாங்கூரில் சட்டவிரோத குப்பை ஒழிப்பு இடங்களும் அதிகமாக உள்ளன. 2007 பொது சுத்திகரிப்பு திடக்கழிவு நிர்வாக சட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பில் ஸ்லாங்கூர் அரசுடன் பேச்சுகள் நடத்தப்படும். பல ஆண்டுகளாக நீட்டிக்கும் இந்த சிக்கலுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். சக்கிஞ்சா நகரை பார்வையிட்ட பின்னர் ங்கா செய்தியாளரிடம் பேசினார். இந்நிலையில் திட்டமிடல் அனுமதி குறிப்பாக தொழில்துறையை உள்ளடக்கிய விண்ணப்ப செயல்முறை மேம்படுத்தப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். அதற்காக ஊராட்சி மேம்பாட்டு அமைச்சு ஆக்ககர முனைப்புகளை எடுத்துள்ளது. ஓரிட அங்கீகார மையத்தில் விண்ணப்ப செயல்முறைக்கான காலத்தை குறைக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விண்ணப்ப அங்கீகாரத்துக்கான நிபந்தனைகளை குறைக்கவும் பரிந்துரைக்கப்பட்டது. எனினும் அது மக்களுக்கான அரசாங்கத்தின் சேவை தரத்தை பாதிக்காது என அமைச்சர் உறுதியளித்தார். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எல்லா விண்ணப்பங்களும் அங்கீகரிக்கப்படும் என்றார் அவர். விண்ணப்ப செயல்முறையை விரைவாக்க ஒருங்கிணைந்த செயல்முறைகளும் தொழில்நுட்ப மதிப்பாய்வுகளும் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு 83 நிறைவடைந்தது. கடந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்ற நம்பிக்கை கூட்டணியின் கட்சிகளுக்கு அதில் முன்னுரிமை வழங்கப்படுவதாக மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாஹரி தெரிவித்தார். இதுவரை பகத்தான் ஹரப்பான் மற்றும் தேசிய முன்னணிக்கு இடையிலான பேச்சுகள் சீராக நடைபெற்று வருகின்றன. ஜூன் 25 சட்டமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னதாகவே தேசிய முன்னணி ஒதுக்கப்பட்ட தொகுதி பட்டியலை அறிவித்துவிடக்கூடும் என கருதப்படுகிறது. இரு தரப்புகளும் 83 விழுக்காடு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு மீதான பேச்சுகள் நன்முறையில் நடைபெற்று வருவதாக மந்திரி பசார் கூறினார். தொகுதி பங்கீட்டுக்கு இரு கட்சிகளின் உச்சநிலை தலைவர்களும் இன்னும் ஒப்புதல் வழங்கவில்லை. இருப்பினும் அதனால் பெரும் மாற்றங்கள் ஏற்படாது என அவர் உறுதியளித்தார். ஹெசான் ரஹ்மா மாபெரும் விற்பனை திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டத்தோஸ்ரீ அமீருடன் செய்தியாளரிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார். பேராக்கில் இந்தியர்கள் அதிகம் வாழும் கிராமங்களுக்கு இன்று புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். மாநில ஆட்சி மன்ற உறுப்பினர் ஏ சிவனேசன் அந்த நியமன கடிதங்களை இன்று 7 கிராம தலைவர்களிடம் வழங்கினார். பேராக்கில் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் நியமிக்கப்பட்டதாக சிவனேசன் கூறினார். கம்போங் காமாச்சி கிராம தலைவராக அருள் பிரகாசம், கம்போங் சுங்கை சுமுன் கிராம தலைவராக ஞானசேகரன், கம்போங் ஆண்ட்ரா கிராம தலைவராக முனியாண்டி, கம்போங் துன் சமந்தன் கிராம தலைவராக விரஜன் ராமசாமி, கம்போங் புண்டுட் கிராம தலைவராக கணேஷ், கம்போங் சூன்லி கிராம தலைவராக கோகுலகிருஷ்ணன் முனியாண்டி, கம்போங் கிந்தாவெளி கிராம தலைவராக கோபிநாத் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டனர். கிராம தலைவர்களாக நியமனம் செய்யப்பட்டவர்களில் மூவர் மாயிக்காவை சேர்ந்தவர்கள் ஆவர். ஐசேகா மற்றும் க அடிலான் சார்பில் தலா இருவர் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டனர். ஆர்டிஎம் டிவி 2 ஒளியேறி மக்களின் வரவேற்பை பெற்றது காவல் தொலைக்காட்சி தொடர். அது இப்போது திரைவடிவம் கண்டிருக்கிறது. நாட்டில் தலை தூக்கும் குற்றச் செயல்களையும் அதனை ஒடுக்கும் சட்டத்தையும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் நோக்கில் காவல் திரைப்படம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு நடைபெற்ற அதன் சிறப்பு திரையிட்டு விழாவில் உள்நாட்டு ஊடகத்தினரும் கலைத்துறையினரும் கலந்து கொண்டனர். உள்நாட்டு திரைப்படத்துறையில் பல ஆண்டுகளாக பணியாற்றிய இயக்குநர் லாரன்ஸ் கைவண்ணத்தில் உருவான இந்த திரைப்படம் காதல், குற்றம், திகில் என பல சுவாரஸ்ய கூறுகளை கொண்டுள்ளது. காவல் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து ஆர்டிஎம்ல வந்து 4 டிவி டிராமாவாக ஆனது. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஒரு ஒரு படமாக பிக் ஸ்க்ரீனில் காமிக்கணுன்றதுக்காக வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 1 hour 45 minutes இந்த படம். இதில் என்னென்னா ஆல் த க்ரைம் அவேர்னஸ் ஆல் த கேசஸ் அண்ட் ஆல் தேட் வந்து இதை வந்து நம்ம ஒரு க்ரைம் அவேர்னஸாக இது வந்து ஒரு 100% போலீஸ் மூவி. இந்திய சமுதாயத்தில் குற்றச் செயல்களை களையெடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திரைப்படமாக இது அமையும் என கருதப்படுகிறது. அதேவேளை போலீஸ் படையினர் எதிர்நோக்கும் சவால்களையும் காவல் மக்களுக்கு எடுத்துணர்த்துகிறது.
கடத்தல், கொலைகள், போதைப்பொருள் என்று பல்வேறு விதமான குற்றச்செயல்களையும் எப்படி இந்த காவலர்கள் அணுகி அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் என்பதை பற்றி மிகவும் சிறப்பான முறையில் இந்த படத்தை எடுத்திருப்பதாக அறிகின்றேன். அதே நேரத்திலே தீய செயல்களில் ஈடுபடாமல் எப்படி நல்ல துறையிலே நமது வாழ்க்கையை நடத்தி சென்றால் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்பதற்காக இந்த படத்தை எடுத்திருக்கின்றார்கள். குற்றச்செயல்கள் மீதான விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டே தொடர் நாடகம் ஆர்டிஎம் டிவி 2 ஒளிபரப்பப்பட்டது. வெள்ளித்திரையின் மூலம் அதனை மேலும் விரித்துரைக்க காவல் உருவாக்கப்பட்டது. இந்த கிரைமுக்குள்ள ஒரு காதல், அந்த காதலுக்குள்ள ஒரு ஒரு கிரைம், இந்த மாதிரி ஒரு நிறைய ட்விஸ்ட் இருக்கும் கதையில். நீங்க எங்க பார்த்தாலுமே எல்லா ப்ளாட்லயுமே ட்விஸ்ட் இருக்கும். இந்த கொலையை இவன் பண்ணியிருப்பானா, இந்த இந்த பொண்ணு இவர் கடத்திருப்பாரா, இந்த பொண்ணு உண்மையாவே செத்து போயிட்டாளா. ஸோ இந்த மாதிரி வரிக்கு வரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காட்சிக்கு காட்சி இந்த படத்துல வந்து ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய இந்திய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் எந்த அளவுக்கு நடக்குது, அது எப்படி களையிறது, அதுக்கான தண்டனைகள் என்ன அப்படிங்கறது மாறுபட்ட கதை அம்சத்தை கொண்டிருக்கும் இத்திரைப்படம் பல்வேறு திருப்பங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. உள்ளூர் கலைஞர்கள் பலர் நடித்திருக்கும் இத்திரைப்படம் நாளை உள்நாட்டு திரையரங்குகளை நாடுகிறது. June 20 நடைபெறவிருக்கும் Tier 1 நட்பு முறை கார்பந்தாட்டில் எமன் பங்கேற்காது. அந்நாட்டு கார்பந்து சங்கம் அதனை உறுதிப்படுத்தியது. எமனுக்கு பதில் பப்புவா நியூகினி களம் காண்பதாக மலேசிய கார்பந்து சங்கம் கூறியது. அது குறித்த எமன் கார்பந்து சங்கத்திடம் இருந்து நேற்று அதிகாரப்பூர்வ கடிதம் கிடைக்கப்பெற்றதாக FAM பொதுச் செயலாளர் நூர் அஸ்மான் ஹஜி ரஹ்மான் குறிப்பிட்டார். ஈராக்கில் நடைபெறும் மேற்காசிய கார்பந்து போட்டியில் பங்கேற்பதால் மலேசியா உடனான நட்பு முறை ஆட்டத்தில் இருந்து அது பின்வாங்கியது. ஏமனுக்கு பதில் வேறு அணியை களமிறக்க FAM தீவிரமாக முயன்ற வேளையில் பப்புவா நியூகினி அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. June 20 சுல்தான் மீசான் ஜைனால் அபிடின் அரங்கில் வாட்டம் நடைபெறும். குரலும் விளக்கமும் குரல் 109 கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமானால் அவர் நமக்கு செய்த நன்மையை நினைத்து பார்த்தல் போதுமானது என பகர்கிறார் வான்புகழ் வள்ளுவர். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மலேசியா மடனி தேக்காட் பிற்பாடுவான் பன்னோகி ஹராப்பான்.